திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கஜா புயலால் சாய்ந்த மரத்தை வெட்டுவதற்கு கிராம நிர்வாக அலுவலர் பேரம் பேசிய வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கஜா புயலால் ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. மரங்கள் சாய்ந்ததால் பெரிய அளவில் இழப்பை சந்தித்து வரும் விவசாயிகள் அந்த மரத்தை அகற்றுவதற்கு அதிக அளவில் பணத்தை செலவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வையம்பட்டி அருகே தேக்கமலை கோவில்பட்டி என்ற பகுதியில் உள்ள கோவிலில் இருந்த இரண்டு மரங்கள் புயலுக்கு வேரோடு சாய்ந்தன. இவற்றை அகற்ற கிராம நிர்வாக அலுவலர் நடராஜன் பாதிக்கப்பட்ட நபரிடம் பணம் கேட்கும் வீடியோ காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. வருஷத்துக்கு 6 ரூபா ஒரு புளிய மரத்துக்கு ரசீது, எவ்வளோ 6 ரூபா. நீங்கள் 10,000 ரூபாய்க்கு புளி முடிக்கினாலும் அது உங்களுக்கு தான். கவர்மெண்ட் வந்து நாங்கள் வந்து 10,000 ரூபாய்க்கு புளி வெளிக்கிறோம், எனக்கு 2,000 ரூபா காசு கொடு அப்படின்லாம் யாரும் கேட்கக்கூடாது. மரம் இப்போ எங்களோடது, நாங்கள் வந்து இதில் வந்து இப்போ ஒரு மரம்னா நான் வந்து பொது இலை விட்டு நான் வந்து காலையை முடிச்சுட்டு போயிடுவேன். நிறைய இடத்துல விழுந்து போச்சு, நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பொது இலை விட்டு என்னாலலாம் நான் நடத்தி முடிக்க முடியல. ஏழை முறையே ஒன்று பண்ணி ஒன்று அதுதான் சொல்லிட்டேன். அவர் வியாபாரிகள் வருவாங்க, அவங்க வந்து பார்த்துட்டு ஆஃபீஸ் ப்ரொசீஜரும் இருக்குது. என்ன ஆஃபீஸ்லேயும் நான் காசு கொடுத்தா தான் நம்ம வந்து ஃபைலை வந்து அது க்ளோஸ் பண்ண முடியும், இல்லாட்டி கணக்கில் அப்படியே தான் இருந்துகிட்டே தான் இருக்கேன். நான் கணக்கும் கொடுத்துருக்கேன், எத்தனை மரங்கள் விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயும் கொடுத்து நான் செய்யணும். உங்களுக்கும் வேணும்னா செலவுக்கு ஏதாவது கொடுக்க சொல்கிறேன், வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்காக நீங்கள் ஒட்டுமொத்தமாக நான் அப்படியே கோயிலுக்கு செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் நான் அங்கேயே சொல்லி நான் கணக்கு கொடுத்துருக்கேன், அவங்களுக்கும் நான் சமாளிக்கணும். அதெல்லாம் கரெக்டாக அப்படி பண்ண முடியாது, நான் உங்களுக்கு பண்ண சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ரெண்டு மரமா? ஆமாம் சரி சொல்கிறேன். அவர் யாவரை கூப்பிட்டு வர சொல்லுங்க, வர சொல்லுங்க, பார்த்து எவ்வளோ மதிக்கிறாருன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது செய்ய சொல்கிறேன். அவ்வளோதான், செஞ்சு ஃபைலை க்ளோஸ் பண்ணி நம்ம அனுப்பி